ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்னைக்கு 2 நிமிஷம் சமையலில் கடை கடன்னு சட்டுன்னு இட்லி தோசைக்கு பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்கிறதுந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் சமையலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் தேங்க்யூ. வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேங்க. அடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மிளகில் காரம் இருக்குது, 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் இதிலே ஒரு சின்ன துள்ளி கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கோங்க. சும்மா ஒரு 10 வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமாக வறுத்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இது போல் நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. பெருங்காயம் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு சின்ன இனுக்கு மட்டும் போட்டால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா சாம்பார் ரெடி. இன்ஸ்டன்ட் இட்லி தோசை சாம்பார் ரெடிங்க. நல்லா நமக்கு சிம்மில் வச்சு பொறிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கருகிடும். சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த வானலில் உள்ள சூட்லேயே இந்த பொட்டுக்கடலை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் எடுத்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். வாங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு அடுத்து வெங்காயத்தை சேர்த்தேங்க. 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருந்தேன். அது நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து நான் வதக்கி எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு நமக்கு வெந்தாலே போதும் தக்காளி. இப்போ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிஞ்சதுன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடும். இட்லிக்கு தோசைக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இது நல்லா கொதியணும். நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இது 6 பேர்த்துக்கு இந்த குழம்பு செய்கிறேன். இப்போ நான் இப்போ அரைச்ச ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குங்க. அது ஃபுல்லாகவே நம்ம போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டியாட்டம் இருக்குங்க. அது கொதிக்க கொதிக்க அதெல்லாம் கரைஞ்சிட்டு நமக்கு கெட்டியாக வந்துடும் சாம்பார். இதுபோல் சிம்பிளான ரெசிபி, அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.